ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான கொழுக்கட்டையை எப்படி ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவை வச்சு சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையாகவும் இருக்கும், நம்ம கொழுக்கட்டையை நல்லா சாஃப்டாகவும் வச்சுருக்கோம். இது கூட வெது வெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி வச்சதும் இது மேலே காயாமல் இருக்கிறதுக்கு மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, இதை உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணதும் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு அரைக்கப் அளவுக்கு வெல்லம், இந்த வெல்லத்தை நினைக்கிறதுக்காக ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சி இது கொதிக்க ஆரம்பிச்சதும் இது கூட ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா முக்கால் கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு அரைக்கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்ததும் இது கூட கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. வெல்லமும் தேங்காய் துருவலும் பாருங்கள், இப்போ நல்லா கலந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ்லேருந்து எடுத்து வச்சுருங்க. கொழுக்கட்டி அடுக்கி வேக வைக்கிறதுக்காக ஸ்டீமரோ இல்லை இட்லி தட்டோ எடுத்து அது மேலேயும் நெய்யோ இல்லை எண்ணெயோ தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ கொழுக்கட்டை வெந்ததும் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை ஒரு முறை இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாகிடும். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இதை சப்பாத்தி கல்லில் வச்சு இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இதை தேய்க்கிறதுக்கு எண்ணெய் தடவி தேய்ச்சிக்கோங்க, மாவு தொட்டுக்காதீங்க. மாவு தொட்டிங்கன்னா நம்ம கொழுக்கட்டை நல்லா ஆடாக வந்துடும். எண்ணெய் தேய்ச்சி தான் தேய்க்கணும். இந்த அளவு திக்காக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த அளவு திக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரவுண்ட் கட்டரோ வச்சு நீங்கள் அளவாக கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு நடுவில் நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் பூரணத்தை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு ஓரங்களை நல்லா அமைக்கி விட்டுருங்க. அப்போ உள்ளே இருக்க பூர்ணம் வெளியே வராமல் இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு இதை அப்படியேவும் நீங்கள் ஆவியில் வச்சு வேக வைக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கணுன்றதுக்காக நான் இதை இந்த மாதிரி மடித்து மடித்து விட்டு டிசைன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி மடித்து உங்களுக்கு டிசைன் பண்ண வேண்டான்னா நீங்கள் உள்ளே பூர்ணம் வச்சு ரெண்டாக மடித்ததும் நீங்கள் அப்படியே ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட்டில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, பார்க்க அழகாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். எப்போவுமே நாம் கொழுக்கட்டையை அரிசி மாவை பயன்படுத்தி தான் செய்வோம். இந்த கொழுக்கட்டையை நம்ம கோதுமை மாவு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சு உள்ள ஸ்டஃபிங் வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை செய்கிறதுக்கு மேக்ஸிமம் அரை மணி நேரம் தான் ஆகும். ரொம்ப ஈஸியாக சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்த பிளேட்டில் இதை ஒவ்வொன்றா அடுக்கி வச்சுட்டு தண்ணி வச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இதை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10-12 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. இப்போ இது 10 நிமிஷம் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொழுக்கட்டை வெந்திருக்கு. இந்த மாதிரி பல பலன் வந்ததும் நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். மாவாக இருக்கும்போது இந்த ஷைனிங் அது மேலே இருக்காது, வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பல பலன் இருக்கும், அதுதான் நமக்கு பதம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.